பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கராத்தே போட்டியில் கலந்து கொண்ட தமிழக வீராங்கனை தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து அவர் வீடியோ வெளியிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி உள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் தேசிய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கராத்தே போட்டி 17ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து சவிதா பல்கலைக்கழக மாணவிகள் 3 பேர் பயிற்சியாளர்களுடன் கராத்தே போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். அபிநயா என்ற வீராங்கனையும் போட்டியில் கலந்து கொண்டுள்ளார். இவர் 4 முறை தேசிய அளவில் தமிழகத்திற்காக தங்கம் வென்றுள்ளார். ஜனவரி 17ஆம் தேதி காலை போட்டி துவங்கி உள்ளது. போட்டியில் பல்வேறு சுற்றுக்களை தாண்டி அபிநயா இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இந்த போட்டியின் ஒருங்கிணைப்பாளரின் மகள் ஒருவரும் இறுதிச் சுற்றுக்கு வந்துள்ளார். இதனால் ஒருங்கிணைப்பாளரின் மகளை வெற்றியடைய வைக்க தன்னை தோல்வி அடைந்ததாக கூறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது சவிதா பல்கலைக்கழகத்தை டிஸ்குவாலிஃபைட் செய்துவிட்டதாக போட்டி பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் போட்டி மைதானத்திலேயே அபிநயா கடுமையாக சண்டையிட்டுள்ளார். இது குறித்து பொறுப்பாளர்களிடம் கேள்வி கேட்கப் போனால் அனைவரும் சேர்ந்து கொண்டு அடிக்க வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு இடையில் அவர்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் வீடியோ வெளியிட்டுள்ளார். உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட எந்த வசதிகளும் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வீடியோவில் பதிவிட்டுள்ளார். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 123 யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்னோட கேட்டகரியில 8 கூலா பிரிச்சாங்க. ஒரு கூல வந்து பாத்தீங்கன்னா 14 மெம்பர்ஸ் பிளேயர்ஸ் இருக்கும், 14 பிளேயர்ஸ் நாங்க இருக்கோம். அந்த மாதிரி 8 கூலா பிரிச்சாங்க. 8 கூலா பிரிச்சு யாரு டாப், அந்த 8 கூல ஃபர்ஸ்ட் வரவங்க மட்டும்தான் ஃபைனலிஸ்டா போறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் என்னோட பவுட்ல இருந்து நான் தான் வந்து டாப் பிளேயரா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லீடிங்ல இருக்கிற ஸ்கோர் வந்து நான் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்டுக்குள்ள போறேன். செகண்ட் ரவுண்டும் நான் தான் லீடிங்ல இருக்கேன். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு 11:00 11:15 ஆயிடுச்சு. மோஸ்டா நைட்டு 11:15 ஆயிடுச்சு. 11:15 மேல கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. எப்படி மேட்ச் நடத்துவானோ எனக்கு தெரியல. தேர்ட் ரவுண்ட் உள்ள போறேன். தேர்ட் ரவுண்ட் உள்ள போய் ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி சத்தீஸ்கர், அந்த பொண்ணு வந்து சத்தீஸ்கர், அந்த ஆர்கனைசர், இந்த சத்தீஸ்கர் ஈவெண்ட் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி ஆர்கனைசர் வந்து சத்தீஸ்கரோட பொண்ணு, அந்த ஆர்கனைசரோட பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு முன்னாடி பண்றா. அவளை வந்து ஒரு அவங்க பர்ஃபார்மன்ஸும் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓவரால் கேலரியே பாக்குறாங்க எல்லாருமே. அந்த பொண்ணுக்கு ஸ்கோரை அதிகமா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும், தமிழ்நாடு கூப்பிடுறாங்க, நான் போய் பண்றேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்னு அது அந்த ஒரு டார்கெட்டை வச்சுட்டு என்ன நம்ம தமிழ்நாட வந்துட்டு அப்படியே டாமினேட் பண்ணி என்னோட ஸ்கோரை கம்மி பண்ணி நான் ஃபைனல்ஸ் போக வேண்டிய பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு ஆர்கனைசரோட பொண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணை போய் ஃபைனல்ஸ்ல எடுத்துட்டு விட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணு போய் கொண்டு போய் விட்டு என்ன நாசம் பண்ணிட்டானுங்க சார். தமிழ்நாடு பிளேயரை வருஷ வருஷம் இந்த மாதிரி தான் பண்ணானுங்க. லாஸ்ட் டைமும் என்னை இப்படிதான் நாசம் பண்ணிட்டானுங்க. இந்த வருஷமும் இது இப்படிதான் சார் பண்ணானுங்க. நாங்க நடத்துறதுதான், நாங்க பண்றதுதான் சொல்லி அவங்க ரொம்ப ஷவுட் பண்ணி எங்க கோச் எல்லாம் தட்டி விட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி அடிக்க வந்து அடிச்சு எல்லாரையுமே வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. நான் போய் எந்த ஒரு கொஸ்டின் கேள்வி கேட்டா என்னை கெட்டோட சொல்றது கழுத்தை பிடிச்சி அடிக்கிறாங்க சார். ஏன்னா ஒரு கோச்சு போய் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு கேட்ட தமிழ்நாடு
அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் லாங்குவேஜ் பேசுறேன் சார், எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, ஹிந்தி லாங்குவேஜ் தெரியல சுத்தமாக, இதனால எங்களை போட்டு நாசப்படுத்துறாங்க. தமிழ்நாடுல எந்த மாநிலத்தில் போனாலும் இடகரமாகி போயிடுச்சு. இது தமிழ்நாடு சீப்பிடி சார், தயவு கூர்ந்து இந்த தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை தயவுசெய்து காப்பாத்துங்க. ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி போகிறோம். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் நடத்துது, யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் நடத்துது இந்த மேட்சை. ஆனால் இந்த காய் என்ற கராட்டே அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்ற காய் இந்த அசோசியேஷன் ரெகனைசேஷனே இல்லை. ஆனால் அத்துமீறி இந்த அசோசியேஷன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.